ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் மார்ச் மாதத்துக்கு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நிதி வழங்குவதற்காக பிரத்யேக தேசிய வங்கி அமைக்க வழிவகுக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாத்தையுமே மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே நிதி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பிரத்யேக தேசிய வங்கி வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் இந்திய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஜப்பான் கடனாகவும் மானியமாகவும் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு கோடி நிதி உதவி கொடுத்திருக்காங்க நம்ம இந்தியாவில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக எந்த நாடு வந்து பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கொடுத்து அப்படின்னா ஜப்பான் நாடு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது உலகளாவிய பசி குறியீடு தகவலின்படி இந்தியா தொண்ணூத்தி நாலாவது இடம் இந்தியா தொண்ணூத்தி நாலாவது இடம் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு நாடுகள் இந்தியா வந்து தொண்ணூத்தி நாலாவது இடத்துல வந்து இருக்கு நெக்ஸ்ட் சூயஸ் கால்வாயில் சிக்கிக்கொண்ட எவர் கிரீன் கப்பல் ஜப்பான் நாட்டின் கப்பல் அதாவது நமக்கு தெரியும் சூயஸ் கால்வாயில வந்து எவர் கிரீன் அல்லது எவர் கிவ்வன் கூட அந்த கப்பலை வந்து சொல்கிறாங்க இந்த கப்பல் வந்து மாட்டிக்கிச்சு இந்த சூயஸ் கால்வாயில மாட்டிக்கிச்சு சிக்கிக்கிச்சு அப்படின்னு பார்த்தோம் இது எந்த நாட்டுடைய கப்பல் அப்படின்னா ஜப்பான் நிறுவனத்துடைய கப்பல் தான் இந்த சூயஸ் கால்வாயில சிக்கிக்கொண்ட இந்த எவர் கிரீன் அல்லது எவர் கிவ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த கப்பல் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு எடை கொண்டது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டன் எடை கொண்டது ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் டன் எடை கொண்டதா இருந்திருக்கு நெக்ஸ்ட் சீனாவில் இருந்து ரோட்டர் டேம் அந்த பகுதியை நோக்கி போய்கிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்க மாநிலங்களில் முகநூல் அரசியல் விவ விளம்பரங்களுக்காக அதிகம் செலவு செய்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது சட்டப்பேரவை தேர்தல் எந்தெந்த மாநிலங்கள்லாம் நடைபெறுதோ அந்த மாநிலங்கள்ல எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து விளம்பரம் வந்து கொடுத்துருப்பாங்க அல்ல ஃபேஸ்புக்கில் அரசியல் விளம்பரங்களுக்காக அதிகமாக செலவு செஞ்சிருக்க மாநிலம் வந்து மேற்கு வங்காளம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம தமிழகம் வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு நெக்ஸ்ட்டு சுகாதாரம் சார்ந்த தொழில் தொழில்நுட்பாளர் ஆணையம் மசோதா எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பின்னாடி தற்போது தான் நிறைவேறப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சுகாதாரம் சார்ந்த தொழில்நுட்பாளர் ஆணையத்தான மசோதா எழுபத்தி மூணு ஆண்டுகளுக்கு பின்னாடி நிறைவேற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே இது வந்து அமைச்சிட்டாங்க ஆனால் நிறைவேற்றப்பட்டது இந்த வருடம்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ஜிஐ சாட் ஒன் ஒன் ஏ செயற்கைக்கோள் ஏப்ரல் பதினெட்டில் பின்னில் ஜிஎஸ்எல்வி எஃப் டென் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலமாக செலுத்தப்பட இருக்கு எந்த ராக்கெட் அப்படின்னா ஜிஎஸ்எல்வி எஃப் டென் ராக்கெட்டு எந்த நிறுவனம் வந்து அனுப்ப போகுது எந்த ஒரு அமைப்பு அனுப்ப போறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கரண்ட் அஃபேர்லாம் நம்ம பார்த்துருப்போம் மார்ச்

நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அனுப்பப்பட இருக்கு நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் நாடு சாஹின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சிருக்கு எந்த ஏவுகணை அப்படின்னா சாஹின் ஒன் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏவுகணையை தான் வந்து எந்த நாடு பரிசோதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாடு நெக்ஸ்ட் டெல்லி அரசு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெல்லி யூனியன் பிரதேச திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது டெல்லி அரசு திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது என்ன அப்படின்னா ஆளுநருக்கு அதாவது டெல்லியில துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் மசோதா தான் இந்த மசோதா டெல்லியில துணை நிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் மசோதா தான் இந்த மசோதா இந்த மசோதாவுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி மக்களவையில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநிலங்களவையில் மார்ச் இருபத்தி நாலாம் தேதியும் இது வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு இப்போ வந்து குடியரசுத் தலைவரும் இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு நெக்ஸ்ட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பாஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் படை பயிற்சி வந்து நடைபெற்றிருக்கு எங்க எந்த இடத்துல அப்படின்னா கிழக்கு இந்திய பெருங்கடல் தான் இது வந்து நடந்துச்சு இதில் நம்ம இந்தியாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் போர்க்கப்பல்கள் சிறப்பான போர்க்கப்பல்கள் வந்து பங்கேற்கிருக்கு இதில் இந்தியாவில் இருந்து சிவாலிக் கப்பலும் அமெரிக்காவில் இருந்து தியோடர் ரூவெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலும் பங்கேற்கிருக்காரு அதாவது இந்தியா சார்பில் சிவாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலும் அமெரிக்கா சார்பில் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பலும் இந்த போர் பயிற்சியில வந்து கலந்துட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அமெரிக்கா பருவநிலை மாறுபாடு தொடர்பான சர்வதேச மாநாடு எங்க நடைபெற போகுது அப்படின்னா அமெரிக்காவில் நடைபெற போகுது அமெரிக்கா தான் அந்தவட்ட வந்து நடத்த போறாங்க பருவநிலை மாறுபாடு தொடர்பான சர்வதேச மாநாட்டை அமெரிக்கா வந்து நடத்த போறாங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி எப்ப அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்த போறாங்க இதுக்காக அமெரிக்கா வந்து நாற்பது நாடுகளுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க எத்தனை நாடுகளுக்கு அப்படின்னா நாற்பது நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அதுல நம்ம இந்தியாவும் ஒண்ணு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மார்ச் இருபத்தி ஏழில் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் இந்த மாநிலங்களில் எல்லாத்துலயும் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்துச்சு அதாவது சட்டப்பேரவை தேர்தல் வந்து இப்ப நடக்க போகுது நம்ம தமிழகத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது அதாவது ஏப்ரல் மாதம் நடக்க போகுது இதுல இதுக்கு முன்னாடி மேற்கு வங்கம் அசாம் மாநிலங்களுக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்துச்சு இப்ப மேற்கு வங்கம் இப்ப மேற்கு வங்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எட்டு கட்டங்களா வந்து இந்த சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது இதுல முதல் கட்டம் மார்ச் இருபத்தி ஏழு வந்து மேற்கு வங்கத்துக்கு நடந்திருக்கு முதல் கட்டத்துல மேற்கு வங்கத்துக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மூணு சதவீதம் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க இதே இது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அஸ்ஸாம் மாநிலத்திலையும் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்துச்சு அஸ்ஸாம் மாநிலத்துல கிட்டத்தட்ட மூன்று கட்டங்களா வந்து சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடக்குது இந்த முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் இந்த முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதம் தான் வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அசாம்ல மூணு கட்டமாக இருபத்தி ஏழு சதவீதம் வந்து முதல் கட்டத்தில் ஆகியிருக்கு மேற்கு வங்கத்துல எட்டு கட்டங்களா நடக்குது இதில் முதல் கட்டத்தில் வந்து எண்பத்தி நாலு புள்ளி ஆறு மூணு சதவீதமாக இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேற்கு வங்கத்துல மொத்தம் எத்தனை தொகுதிகள் அப்படின்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலு மேற்கு வங்கத்துல இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் அசாம்ல வந்து நூத்தி இருபத்தி ஆறு தொகுதிகள் இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இந்தியா வங்கதேசம் இடையில அஞ்சு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகிருக்கு அதாவது இப்ப நம்ம நாட்டோட ந நரேந்திர மோடி அவர்கள் வந்து வங்க தேசத்துக்கு வந்து போனாங்க எதுக்காக அப்படின்னா அங்க வந்து பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் வந்து நடந்துச்சு அங்க வந்து போனாங்க இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கிட்ட இவர் வந்து வங்க தேசத்தோட அதாவது வங்க தேசத்துக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இடையில அஞ்சு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகியிருக்கு இவர் போய் அந்த ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன இது அப்படின்னா வர்த்தகம் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் விளையாட்டு இந்த மாதிரி துறைகள் சம்பந்தமா ஐந்து ஒப்பந்தங்கள் வந்து இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில கையெழுத்தாக இருக்கு நெக்ஸ்ட் உலக இட்லி தினம் உலக இட்லி தினம் மார்ச் முப்பது உலக இட்லி தினம் மார்ச் முப்பது நெக்ஸ்ட்டு இந்த இட்லி தினம் அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழகத்தில் இனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இட்லி கடை உரிமையாளர் வந்து இருக்கார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு வகையான இட்லிகளை வந்து படைச்சு சாதனை படைச்சிருக்கார் எத்தனை வகை அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு வகையான இட்லிகளை படைச்சு சாதனை வந்து படைச்சார் அப்போ இருந்து தான் வந்து நம்ம இட்லி தினத்தை வந்து அனுசரிச்சிட்ருக்கோம் நெக்ஸ்ட் உலக திரையரங்க தினம் உலக திரையரங்க தினம் மார்ச் இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறையின் சென்னை மண்டல அலுவலகம் சார்பில் சுதந்திர இந்தியாவின் வைரவிலா சிறப்பு கண்காட்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கியிருக்கு இது எதை எதை முன்னிட்டு வந்து இது நடந்துச்சு அப்படின்னா நம்ம நாடு சுதர சுதந்திரம் அடைஞ்சு எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டுதான் இந்த சுதந்திர இந்தியாவின் விழா சிறப்பு கண்காட்சி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தொடங்கிய பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகளிருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டி நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கு எப்போ இருந்து எப்போ அப்படின்னா ஜனவரி இருபது தொடங்கி பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்காக இந்தியாவில் எந்தெந்த இடங்களைலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நவி மும்பை அகமதாபாத் புவனேஸ்வரம் இந்த மாதிரி நகரங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க யோகாசனம் இந்தியா இளையோர் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்க்கப்பட்டிருக்கு எந்த ஒரு அது அப்படின்னா யோகாசனத்தை வந்து கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேர்த்துருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தது யார் அப்படின்னா விளையாட்டுத்துறை இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூ அவர்கள் தான் இந்த அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒலிம்பிக் போட்டி ஜப்பான்ல நடைபெற இருக்கு எங்க அப்படின்னா ஜப்பான்ல நடைபெற இருக்கு ஜப்பான்ல டோக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நடைபெற தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஒலிம்பிக் போட்டிக்கான இந்த ஒலிம்பிக் தீபம் ஏத்திட்டு போவாங்கல்ல அந்த ஜோதி ஓட்டம் வந்து நடந்திருக்கு அதாவது புகுசிமாவில் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஒலிம்பிக் ஜோதி அந்த ஜோதி ஓட்டத்தில் முத முத யார் வந்து வாங்கினது அப்படின்னா இந்த வருடம் அசிசா இவாசி மிஸி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வாங்கியிருக்காங்க இது எப்போ வந்து முடியும் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த ஜோதி ஓட்டம் முடியும் எப்போ வந்து ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஸ்டார்ட் ஆக இருக்குது நெக்ஸ்ட்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கே நடந்துச்சு தொழில நடந்துச்சு இதில் ஒவ்வொரு பிரிவுகளையும் யார் யார் வந்து என்னென்ன பதக்கங்கள் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து கரண்ட் அஃபேரில் அப்பப்போ யார் யார் என்ன பதக்கங்கள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் இப்போ இந்த மூணு தினங்களில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பிரிவு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி இருபத்தி மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் கலப்பு அணி பிரிவில் விஜய் சித்து அவர்களும் தேஜஸ்வினி அவர்களும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இது கலப்பு அணி அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் விளையாடி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவங்க நெக்ஸ்ட் ஆடவர் இருபத்தி ஐந்து மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் இந்த போட்டியில் ஆடவர் அணி வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க நம்ம இந்திய ஆடவர் அணி வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் டிராஃப் அணி பிரிவு ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு அதே மாதிரி கிராஃப் அணி மகளிர் பிரிவும் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கா சொல்லுவாங்க ஆடவர் அணியும் மகளிர் அணியும் இந்த பிரிவுக்கு கீழே தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க வரைக்கும் நடந்த அந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஃபுல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து முதலிடத்தில் அதிக பதக்கங்கள் வாங்கி முதலிடத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா வந்து முப்பது பதக்கங்கள் வாங்கி முதலிடத்தில் இருக்குது இருக்கு இதுல பதினைந்து தங்கம் வாங்கியிருக்காங்க ஒன்பது வெள்ளி வாங்கியிருக்காங்க ஆறு வெண்கலம் வாங்கியிருக்காங்க பதினைந்து தங்கம் ஒன்பது வெள்ளி ஆறு வெண்கலம் சொல்லி மொத்தம் முப்பது பதக்கங்கள் வாங்கி நம்ம இந்திய அணி தான் இந்த உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் முதலிடத்தில் இருக்கு இதுதான் வந்து என்ன அப்படின்னா மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தேங்க்யூ